இறைமகன் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு பரிசுத்த கர்த்தருடைய நாள், 3rd April 2022, சண்டே. இந்த காலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை, இந்த தியானத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் சந்தோஷம். ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷ ஒரு கவனன் வேர்டு நீ கொடுத்துருக்கிறாரு. அந்த கவனன் வேர்டு நான் பல முறை வாசிச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வரியும் ஒரு புத்தகம் எழுதலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான வார்த்தைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் தெரியல, இன்றைக்கி ஊழியக்காரர்கள்லாம் இந்த வார்த்தைகளை எடுத்து பேசுகிறதே இல்லை. அதனால் என்னவோ தெரியல, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அந்த குவாலிட்டி தரம் இல்லாமல் போய்விட்டதோ என்கிற ஒரு சந்தேகம் வந்து விட்டது. அப்படி என்ன தான் வசனம் சொல்லுங்கள் பாஸ்டர்னு கேட்குறீங்களா? Matthew 5:44. But I say to you, love your enemies, bless those who curse you, do good to those who hate you, and pray for those who persecute you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற நான்கு விதமான தரம், குவாலிட்டி. அந்த நான்கு தரத்தை நீங்கள் பேசுகிறதா இருந்தால், எழுதுறதா இருந்தால் பக்கம் பக்கமாக எழுதலாம். ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தீர்க்கதரிசி சொல்லவில்லை, அப்போஸ்தலர்கள் சொல்லவில்லை, தேவ மனிதன் என்று சொல்லுகிறார்களே அவர்கள் சொன்னதாக ஆண்டவர் சொல்லவில்லை. இட் இன் கோட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராஃபஸியா எனி திங் ஆ லா நியாயப்படம் எதுவுமே சொல்ல, நான் சொல்லுகிறேன். அது மிகவும் ரொம்ப ரொம்ப பலமான பவர்ஃபுல் வேர்ட், நான் சொல்லுகிறேன். அப்படி என்றால் அந்த வார்த்தைக்கு வலிமை உண்டு, சத்தியம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஹல்லேலூயா. சிநேகிக்கிறவர்களாக இருக்கு, நம்மளை சிநேகிக்கிறவங்களே சிநேகிக்கிறது எல்லாராலையும் முடியும், எல்லாரும் அதான் செய்கிறாங்க. இயேசுவாமி சொல்கிறாரு, ஆனால் சத்துருக்கள்னா உன்னுடைய விரோதி, உனக்கு விரோதமாய் காரியங்கள் செய்கிறவர்கள், உமாய் பகைக்கிறவர்கள், தீமை செய்கிறவர்களை சிநேகி, அவங்கள சிநேகி, அவங்கள அன்பு கூறு அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆமாம் தானே, சபிக்கிறவங்களை ஆசை, எப்படி நம்மளை சபிக்கிறான், நீ ஒன்றும் இல்லாம போவேன்னு சொல்கிறான், ஆனால் ஆண்டவர் சார் அவனை நீ ஆசீர்வதின்னு சொல்கிறாரு. எப்படிங்க, இதாங்க இயேசுவாமியோடைய அன்பு. அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கணுமா? அப்போ சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அதுதான் மனிதனுடைய நேய அன்பு. நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களாகவும் ஜெபம் பண்ணுங்கள். நம்மை எதிர்க்கிறவர்கள், நமக்கு தீமை செய்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது சிநேகியுங்கள், ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள். நாலு காரியங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமா? என்ன அருமையானவர்களே, சிநேகியுங்கள், ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். நாலு குவாலிட்டி நம்ம இருக்கணுமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த கர்த்தருடைய நாளிலே உன்னை இந்த தபசு காலங்களிலே அடுத்த வாரம் பாம் சண்டே, பிறகு பெரிய வெள்ளி, எல்லாம் நினைவு கூற போகிறோம். உன்னைங்களே தாழ்த்தி பாருங்கள், என்னிடத்தில் உண்மையான சிநேகம் இருக்கிறதா? நன்மை செய்கிறனா? இந்த சிநேகமும் நன்மை செய்கிற மனிதனாக நான் இருக்கிறேனா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, ஆசீர்வதிக்கிற மனிதனாக, நன்மை செய்கிறவன், ஆசீர்வதிக்கிறவன், பிறருக்காக ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் நம்மிட்ட நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இவையெல்லாம் இல்லாமல் நீ கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்வதில் அர்த்தம் இல்லையே. ஆராதிப்பது, நீ என்னதான் செய்தாலும் இவைகள் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும்.
இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும், இவையெல்லாம் என்கிட்ட இருக்கா, இவெல்லாம் எல்லாமே நான் சும்மா பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா, பெரிய கிறிஸ்தவ வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா. சகோதரனே சகோதரி யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லுகிறேன்னு சொல்கிறார், இவை நாளும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். ஆமாதானா? யூ மஸ்ட் லவ், யூ மஸ்ட் டூ குட், யூ மஸ்ட் பிளஸ், யூ மஸ்ட் ப்ரே. இது மனிதன் செய்ய முடியாதது, செய்ய விரும்பாதது, செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் இயேசாமி, நான் சொல்லுகிறேன், என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும். ஆகவே இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளே, இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சோதித்து பார்த்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையையும் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை பயன்படுத்துவார். ஜெபிப்போம். நல்லாண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த புதிய நாளிலே ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். தடைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. துதிகன மகிமையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பாவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய தரத்தினாலே உயர்ந்து நிற்க உதவி செய்யும். ஆமாண்டவரே, ஆசீர்வதியுங்க ராஜா. ஜெபிக்கிற ஜனமாக, நேசிக்கிற ஜனமாக, ஆண்டவரே நன்மை செய்கிற ஜனமாக, ஆசீர்வதிக்கிற ஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். சகோதரனே சகோதரியே, கர்த்தரனை அதிகமாய் நேசிக்கிறார். இவைகள் இந்த குவாலிட்டி உன் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சோதித்து ஒப்புக்கொடு. Take care and God bless.